வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருப்பது BEd ஃபர்ஸ்ட் இயர் லேர்னிங் அண்ட் டீச்சிங்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இது நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதாவது ரோட் லேர்னிங், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங், அதாவது குருட்டு மனப்பாடம் செய்தல் அப்படிங்கிற கற்றல் வகையும் புரிந்து கொண்டு கற்றல் அப்படிங்கிற கற்றல் வகையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஜென்ரலாக சொல்லுவாங்க, அவங்க அப்படியே குருட்டு மனப்பாடம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற டேர்ம்ஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி அவங்க நல்லா புரிஞ்சிக்கிட்டு படிப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையும் நாங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போ இந்த ரோட் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு வகையான கற்றல். அவங்க வந்து அதை நல்லா அப்படியே அடிப்பெசகாமல் அப்படியே அந்த கண்டென்ட்டை வந்து நிறைய பல தடவை வந்து ரீகால் பண்ணி அப்படியே மனப்பாடம் பண்ணி அவங்களோட மெமரியில் வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க, நம்பர்ஸு, ஆல்பபெட்ஸ், இது எல்லாமே இந்த ரோட் லேர்னிங் மெத்தடில் அவங்க நிறைய வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அதை சேம் அப்படியே டிட்டோவோ காப்பி பண்ணுவாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட லிசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், ரைட்டிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது ஒருத்தர் சொல்கிறத அப்படியே கேட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. இன்னொன்று ரைட்டிங் ஸ்கில், யாராவது எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை புக்ஸை பார்த்தோ இல்லை மற்ற மாணவர்களை பார்த்தோ அப்படியே காப்பி பண்ணுறதுனால ரைட்டிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் இவங்களுக்கு வந்து திங்கிங் பவர், அதாவது திங்கிங் ஸ்கில்லும் கொஸ்டினிங் ஸ்கில்லும் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. ஏன்னா இவங்களோட திங்கிங் வந்து ஒரு கன்வர்ஜென்ட் திங்கிங், அதாவது குவி சிந்தனை, வெறி சிந்தனை கிடையாது. இப்போ குவி சிந்தனை அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து ஒன்று சொன்னாங்கன்னா அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறது. வெறி சிந்தனை அப்படிங்கிறது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை வந்து பல கோணத்துலேயும் திங்க் பண்ணி நிறைய முயற்சிகள் எடுத்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் வந்து வெறி சிந்தனை. கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னா குவி சிந்தனை, டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னா வெறி சிந்தனை. அப்போ நம்மளுடைய மாணவர்களுக்கோ குழந்தைங்களுக்கோ எந்த வகையான திங்கிங் பவர் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த ரோட் லேர்னிங்னா இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க, ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் அதை செய்யவே மாட்டாங்க, யாரையாவது ஒருத்தரை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நாளடைவில் அவங்களே டிபெண்ட் பண்ணி அவங்க ஹோம்ஒர்க் முடித்தாதான் இவங்க முடிப்பாங்க. அவங்கள அப்படியே டிபெண்ட் பண்ணியே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வளர்கிறாங்க, இல்லை ஆசிரியரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஆனால் இந்த புரிந்து கொண்டு படித்தல் அப்படிங்கிறவங்களுக்கு வெறி சிந்தனை இருக்குது. அதே மாதிரி இன்புட் அதிகமாக கம்மியாக இருந்தாலும் அவங்களோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த அளவுக்கு சிந்தனை வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு செடி இருக்குது, ஒரு மரம் இருக்குது அப்படின்னா சில ஒட்டுண்ணி செடிகள் பார்த்திங்கன்னா அதில் அப்படியே படர்ந்து வளர்ந்துருக்கும். அதனால் அதில் எந்த பெருமையும் இல்லை, எந்த பயனுமே இல்லை. அந்த மாதிரி தான் அந்த ரோட் லேர்னிங் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க, புரிந்து கொண்டு படித்தல் அப்படிங்கிறவங்க தன்னிச்சையாக செழிப்பாக வளரக்கூடிய ஒரு செடி மரத்துக்கு வந்து சமமாக ஒப்பிடப்படுகிறார்கள். அதிலிருந்து தான் நல்ல வீரியமான விதைகளோ கனிகளோ வந்து நம்ம புதிதாக உருவாக்க முடியும். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த ரோட் லேர்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பழகக்கூடாது. மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதோ அவங்கள பார்த்து காப்பி பண்ணுறதோ வந்து முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிச்சி அது சிறிய அளவில் இருக்கும் போதே அதை சரி செய்யணும், ஓனாக அவங்கள செய்யறதுக்காக நம்ம வந்து பழக்கணும். இதுதான் இதில் இருக்கிற வந்து ஒரு டிஃப்ரென்ஸு. அதனால் புரிந்து கொண்டு படிக்கிறதுனால ரொம்ப நாள் வந்து அவங்கள நினைவில் இருக்கும், அது அவங்களோட லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். இந்த ரோட் லேர்னிங் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் இருக்குமோ தவிர அவங்களால புதிய கருத்துக்களையோ சிந்தனைகளையோ உள்வாங்கி பண்ண முடியாது. இன்னொன்று, யாரெல்லாம் புரிந்து கொண்டு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஏற்படும், தன்னிச்சையாக அவங்க வந்து செயல்படுவாங்க. இந்த ரோட் லேர்னிங் வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள ஃபாலோவர்ஸாக தான் இருக்க முடியுமோ தவிர இவங்க வந்து ஒரு நல்ல லீடர்ஸாகவோ மற்றவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாகவோ இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான கற்றல் வகையை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சரி செய்யணும். முடிந்த அளவுக்கு புரிந்து கொண்டு படிக்கிறத வந்து மாணவர்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ நீங்கள் சொல்லித்தரணும். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வந்து பிரார்த்திப்போம். மற்றவர்களுக்காக நாம் செய்யும் பிரார்த்தனை வந்து எப்பொழுதுமே பலனளிக்கக்கூடியது. ஸோ நாம் அனைவருமே வந்து நலம் பெறுவோம், வளம் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Wish you all the best.